ஹலோ அயலி, வந்து எனக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னும்போது அந்த ஹேர் கட் பண்ணி நடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. தமிழ்நாடு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு வெப்சீரீஸாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது நாங்களே நினச்சி பார்க்கல, ரொம்ப ஷாக்டு. எனக்கு அந்த மார்க்கு கூட எப்படி போய் நிற்கணும் அப்படின்றது தெரியல. மாறன்ல சுஜாதா அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து ஒர்க் பண்ணேன். வெல்கம் டு அவர் ஷோ ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம ஷோவில் இருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்களை வந்து நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து ஐலின்னு ஒரு வெப்சீரீஸில் சூப்பராக நடித்து எல்லார் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்ட்ரஸ் தாரா தான் நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தாரா. ஹாய். ஹாய், வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், பட் லைட்டாக கோல்ட். அது மட்டும் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், எல்லாருக்கும் வர்றது தானே. ஓகே. ஸோ ஐலி படம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேசப்படுது. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது, கதையே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் கனெக்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் எல்லாமே ஐலி படத்தில். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ அயலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் அயலி வந்து எனக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அயலி நாங்கள் ஸ்டோரி கேட்கும்போதும் சரி ஒர்க் பண்ணும்போதும் சரி ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்டு இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஆடிஷன் போகிறோன்னாலும் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ரோலுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்துட்டு அயலியோட அந்த இம்பேக்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அவங்க பார்த்துட்டு ஓகே ஃபைன்மா நாங்கள் கூப்பிடுறோம், நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது யா இட்ஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய ரோல்ஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர். ஸோ நீங்கள் நடிச்சு உங்களுக்கு உங்ககிட்ட கதை சொல்கிறப்பே ஒரு இன்ட்யூஷன், இது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா வந்துடும் நினச்சிங்க, பட் அதை விட பெட்டராக வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க. இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஸ்டோரி சொல்லும்போது நமக்கு தெரியாது இல்லை, ஏன்னா நம்மளும் இப்போ தான் ஒரு ஒரு ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எய்தர் இது நமக்கு நல்ல ஒரு ஒரு ப்ரொஃபைலாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது நமக்கு நல்ல ப்ரொஃபைலாக இருக்குமா கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ அயலி எனக்கு சொல்லும்போது இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு, ஒரு 2-3 times வந்துட்டு ஆடிஷன் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா என்னோடது வந்து இந்த ஹேர் கட் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த விக் டெஸ்ட்டு அது எல்லாமே வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது தான் ஒரு நாள் ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னும்போது அந்த ஹேர் கட் பண்ணி நடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ரோல்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளோட லுக்லேயே வந்துட்டு நிறைய நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஒரு ஹேர் கட் எல்லாம் ஒரு பாய் கட் எல்லாம் பண்ணிட்டு அது மறுபடியும் கிடைக்காது இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு அந்த விக்கெல்லாம் வைக்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசையில் தான் வந்துட்டு அயலி ஓகே பண்ணிட்டு போச்சு. அண்ட் ஷூட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃபேபுலஸாக இருந்துச்சு. அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸை, எங்கள் அயலி சூப்பராக இருக்குது அவ வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இப்படி டோட்டலாக ஃபுல் ஒரு தமிழ்நாடு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு வெப்சீரீஸாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது நாங்களே நினச்சி பார்க்கல, ரொம்ப ஷாக்டு. ஷாக்ட் அண்ட் ப்ரௌடு. யா, சூப்பர். ஸோ அயலி மாதிரி ஒரு வந்து சக்ஸஸ்ஃபுல் மூவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ தாராவோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் முன்னாடி நின்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்னோட ஃபஸ்ட்டு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஆங்கரிங் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு நிறைய வாய்ஸ் ஓவர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னும்போது முதலும் நீ முடியும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சேம் Z5 இருக்க. ஸோ அந்த மூவியில் தான் வந்துட்டு காயத்ரி அப்படின்ற ரோல் நான் பண்ணேன். ஸோ சுஜித் சரங் சார் வந்துட்டு அந்த படத்துக்கு சினிமேட்டோகிராஃபி பண்ணாங்க. எனக்கு அந்த மார்க்கு கூட எப்படி போய் நிற்கணும் அப்படின்றது தெரியல, நின்றுட்டு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. டைலாக் எப்போ பேசணும், இவங்க கரெக்டாக பேசுவாங்களா, இவங்க பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசணுமா, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அப்போது இருந்த டைரக்டர் சார் அண்ட் எல்லாருமே இல்லை இல்லை ரொம்ப கூலாக காமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் முதலும் நீ முடியும் நீ. சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா ரோல்ஸ் நடிச்சுக்கிட்டே வந்து இப்போ அயலி வரையும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனலி நீங்கள் ரொம்ப கனெக்ட் பண்ண ஒரு ரோல்னால் அது என்ன சொல்லுவீங்க?
மாறனில் சுஜாதா அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அமீர் சரோட டாட்டராக நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ஒரு அப்பா வந்துட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லிட்டில் ஒரு 5 மினிட்ஸ் நான் வருவேன் அவ்வளோதான். ஆனால் வந்து எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறது. ஏன்னா அந்த அப்பா பொண்ணுக்கான கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட பர்சனலாக அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பயந்த ஒரு பொண்ணு. ஸோ ஃபஸ்ட் டைம் அதில் வந்து அப்பாவே எதிர்த்து பேசுகிற, நீ இதெல்லாம் தப்பு பண்ணுறல்லப்பா அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக கனெக்டான ஒரு விஷயம்னா மாறன் சுஜாதா கேரக்டர். ஓகே. ஸோ தாரா வந்து இப்போ வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க, எதிர்பாராமல் நிறைய அப்ரிசியேஷன் எல்லாம் உங்களுக்கு வருது, நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கள, நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், நான் வந்து நடிக்கணும், எதனால நீங்கள் யோசிச்சிங்க நான் இந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ண போகிறேன், இந்த கரியர் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் விச் வாட் இன்ஸ்பயர்டு இல்லை ஏன் சூஸ் பண்ணீங்க? எல்லார் மாதிரியும் வந்துட்டு எனக்கும் கோல்ஸ், கெரியர் அப்படியே ஃபோக்கஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. ஒரு ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு கேர்ள் தான் நான். வீட்டில் ஹாஸ்டல்லே சேர்த்து படிக்க வச்சாங்க. ஸோ ஒர்க் போகணும் அப்படின்றது என்னோட ஒரு கோலாக இருந்தது. அப்போதைக்கு எனக்கு ஒர்க் போகணும் அப்படின்ட்டு. ஸோ வந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஆங்கரிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின் தான் சொல்லணும். இப்போது வரைக்கும் வந்துட்டு என்னோட மெயின் விஷயமாக நான் பார்க்குறது, என்னோட கெரியர் கோலாக நான் பார்க்குறது, எனக்கு இன்றைக்கி இந்த ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்குக்கு நான் போகிறேன், இந்த ரோல் எனக்கு கொடுக்குறாங்க, அந்த ரோலை நான் வந்து பர்ஃபெக்டாக நடித்து முடிச்சுட்டு பத்திரமா ஜாலியாக வித்தவுட் எனி ரிக்ரெட்ஸ் என்னோடய வீட்டுக்கு போகிறேன். அதுதான் என்னோடய கோல் கெரியர், அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப கிளியராக சூஸ் பண்ணியிருந்தீங்க இது மாதிரி பண்ணுன்ட்டு. பட்டு இனிஷியலி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு, ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும், அதெல்லாம் இப்போ வரைக்குமே வந்துட்டு நிறையா இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு ஆங்கர் அப்படின்னும்போது நம்ம சொசைட்டியில் லாட் ஆஃப் காம்படிஷன் அதுக்காக இருக்குது. மேபி இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆகாமல் இருக்கலாம். நான் என்னோட ஹைட்டை வந்துட்டு நான் 5'2" இருக்கேன். ஸோ என்னோடய ஹைட் ஒரு விதமாக வச்சு சொல்லலாம். இல்லைன்னா வந்துட்டு இல்லைங்க இந்த ரோலுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு டார்க் ஸ்கின் கேர்ளாக வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லலாம். ஆடிஷன் கொடுத்துட்டு வர்றது மட்டும்தான் என்னோடய ஒர்க்கு. அது வந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அந்த ரோல் எனக்கே கிடைக்கும், எனக்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். மேபி அது நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா சம்திங் பெட்டராக வேறு ஏதாவது ஒன்று நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் போனோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம்ல. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம அந்த ஒர்க் கரெக்டாக பண்ணிகிட்டே போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவையோ அதுவாகவே வரும். எந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம ரொம்ப நேரம் நின்று நம்ம இது பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. லைக் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட வந்துட்டு சம் மூவிஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது, ஈவன் தோ நான் ஆஃபீஸில் வந்து நல்ல சேலரியில் ஒரு டிசைனராக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது கூட நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு தெரியவே தெரியாது ஏதோ இந்த ரோல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தா அது ஒரு நார்மலாக ஒன்றுமே டைலாக் இருக்காது, எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி கூட இருக்கும். பட் அதையும் பண்ணிகிட்டே இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ தான் நமக்கு ஒரு ஒரு அப்போ தான் நமக்கு எது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கிளியரான விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது வேண்டான்னு முடிவு பண்ணுறதுக்கும் நம்ம எல்லாமே ட்ரை பண்ணணும், அப்போ தான் நமக்கு தெரியும் வாட் ஒர்க்ஸ் ஃபார் அஸ் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் வரணும்னு வந்து இருக்காங்க, நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போ நீங்களும் அதே ஸ்டேஜ்லேருந்து தானே வந்திருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்கில் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களையவே டியூன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை இதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ என்ன மாதிரி வந்துட்டு புதுசாக ஆக்டிங் ட்ரை பண்ணுறவங்க, புதுசாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னா எடுத்த உடனே நம்ம வந்துட்டு நினைப்போம் காலேஜ்லேருந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து வெளியே வந்த உடனே நமக்கு ஒரு அப்படி ஒரு பேக்கேஜாக வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டெல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்து வராதிங்க. ஏன்னா அந்த பேக்கேஜ் வாங்கிறதுக்கு சில பல இயர்ஸ் ஆகும், அது ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு வேலை பார்க்குறேன்னா அதுலேருந்து எனக்கு ஏதாவது வரணும் தானே எதிர்பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அந்த விஷயம்தான்.
ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்போட இருக்காதிங்க. இன்னைக்கு வேலையா இன்னைக்கு கரெக்டாக நம்ம பண்ணணும், அது மட்டும்தான் நம்ம வேலை. அதுலேருந்து மணி வருது வரல அப்படின்றது அது ரெண்டாம் பட்சம். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குது, இன்றைக்கி நான் போகிறேன், நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது, நாளை நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, எனக்கு காலையில் எந்திரிக்க முடியல, நேற்று நைட்டே நான் 4 மணிக்கு தான் வந்தேன், அதாவது ஏர்லி மார்னிங் 4:00 தான் வந்தேன், இன்றைக்கி நான் மறுபடியும் 8:00 எந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சோம்பேறித்தனம் கண்டிப்பாக வரும். பட் 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் சரி போயிடணும். ஸோ அந்த ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணுறது கண்ணை மூடிட்டு பண்ணிகிட்டே இருக்கிறதுன்ட்டு இல்லை, நம்ம ஏன் இதை பண்ணுறோம், எதுக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு கேரக்டரோ ஒரு 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 கேரக்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னும்போது அந்த படத்தில் எல்லா கேரக்டருமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அப்படின்றது நம்ம அறிவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் ஒரு படத்தில் நம்ம செலக்ட் ஆகும்போது இந்த ரோல் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் இந்த ரோல் ட்ரை பண்ணுறேன், இல்லை லாஸ்ட் படத்தில் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர, ஓ எனக்கு வந்து இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஏன் லீட் பண்ணல, நான் ஏன் வந்துட்டு எனக்கே அது கிடைக்கல அப்படின்றது நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த ரோல் நான் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது இந்த ரோல், அதில் எப்படி நான் வித்தியாசமாக பண்ண முடியும், இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஒர்க் ஹார்ட், செகண்ட் கன்சிஸ்டன்சி, செஞ்சதை திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கும்போது தான் அதில் ஒரு அறிவு கிடைக்கும். ஸோ அந்த அறிவை வச்சு தான் வந்து டேக் இட் ஒரு ஃப்ளோவில் நம்மளால் போக முடியும். அதுதான் மெயின் ரீசன். சூப்பருங்க, வாவ், இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம், அதாவது நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னீங்க, ஹார்ட் ஒர்க்காக பண்ணிகிட்டே இருக்கணும், ஹார்ட் ஒர்க்காக பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க லாஸ்ட்டாக, நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம அது பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இப்போ ஸ்டார்டிங் ஆங்கரிங் நம்ம பண்ணும்போது லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன், ஸ்டார்டிங் நம்ம ஒரு ஆங்கரிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்தந்த கொஷினா கரெக்டாக இந்தந்த கொஷினெல்லாம் நம்ம கேட்டணும், அவங்க இது பண்ணுவாங்க, அவங்க ஆன்சர் சொல்கிறது நம்ம கவனிப்போமோ வந்துட்டு இல்லையோ தெரியாது, ஆனால் அவங்க இதை முடித்த உடனே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்றத நம்மளோட மெயின் இதுவாக இருக்கும். பட் அதுக்கப்புறமா நம்ம போக 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 நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், சார் இந்த மாதிரி சில்லி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நம்ம ஏன் தான் கேட்டோமோ, சும்மா இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு அது தேவையே இல்லை. ஒரு ஒரு ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இப்படி வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒர்க் ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ் கேட்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்கல்ல, லைக் உங்களோட ட்ராவல் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஸோ அது வந்துட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாக்லேட் பாய் பிடிக்குமா, ரகட் பாய் பிடிக்குமா அப்படின்னா வந்துட்டு ஐ மீன் லைக் அது எதுக்கு அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அது நம்மளோட லேர்னிங். அதே மாதிரி தான் இந்த ஒர்க்லேயும் சரி நம்ம போயிட்டே இருக்கும்போது தான் அதில் ஒரு பெஸ்ட்டான லேர்னிங் கிடைக்கும். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அன்லேர்ன் பண்ணிட்டு நம்ம லேர்ன் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போகிறோம், கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயங்கள் அண்ட் இப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, ஸோ நீங்கள் என்ன பர்சனலாக கற்றுக்கிட்டீங்க, லைக் வாட் நியூ யூ ஹேவ் எக்ஸ்ப்ளோர்டு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து சினிமா வந்துட்டு யாராலையும் ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியாது. பட் எனக்கு இந்த ஃபீல் வரும்போது மற்ற கேர்ள்ஸ்க்கெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் எனக்கும் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க, எப்படிடா நம்ம வந்து இது ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது, எவ்ரிடே நம்ம போயிட்டு அதே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதே பீப்புள் பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லை, நான் பார்க்குற ஒவ்வொரு பீப்புளுமே எனக்கு யாருன்னே தெரியாமல் எனக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தங்களை தான் நான் வந்துட்டு எவ்ரிடே நான் மீட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒரு கான்டாக்டை வந்துட்டு எப்படி நம்ம நல்ல விதமாக நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றது, அதாவது நம்ம ஒருத்தங்க கிட்ட போயிட்டு பேசுகிறோம் அப்படின்னும்போது தட் ஷுட் பி சம்திங் ஒர்க் வைஸாவோ இல்லை லேர்ன் பண்ணிக்கிற வைஸாவோ ஏதாவது இருக்கிறது
இருக்குல்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறது இட்ஸ் வெரி குட் ஃபார் அஸ், இட்ஸ் வெரி குட் ஃபார் அஸ். நான் உங்ககிட்ட பேசினேன், உங்ககிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைக்குது அப்படின்னும் போது இட்ஸ் குட். பட் நமக்கு யாராவது ஒருத்தவங்க நெகட்டிவாக எங்கேயாவது பேசிட்டாங்கன்னு சொல்லும்போது அங்கேருந்து ஓரளவுக்கு ஓகே அவங்கள அவாய்ட் பண்ண வேண்டாம், பட் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நம்ம மைண்டு கரப்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த விஷயம் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எப்படி என்னோட கான்டாக்டை நான் பில்ட் பண்ணுறது, எப்படி நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இது பண்ணுறது. அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டாக எப்பயுமே அப்படி இருந்ததில்ல. ஸோ எனக்கு இந்த ஃபீல் வரும்போது நான் ஆங்கரிங் பண்ணும்போது அண்ட் நான் நிறைய பீப்புள் மீட் பண்ணுறேன், ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணுறேன், திடீர்னு ஒரு ஒரு ப்ரொடக்ஷனை நான் மீட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஒர்க் வைஸாகவும் நம்ம ஃபிலிம் வந்துட்டு நல்லா இது பண்ண முடியுது. இந்த ஃபீல்டு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது கோல், நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினச்சேன். அந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. என் பிளேட்டில் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரெண்டு இட்லி மாதிரி விழுந்துச்சு. அந்த இட்லியை நான் பர்ஃபெக்டாக சாப்பிட்டேன். ஸோ அந்த இப்போ அடுத்தடுத்து வேலை வேலைக்கு ஒரு ஒரு இட்லி வந்து விழுந்துட்டுருக்கு, ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் சொல்கிறேன். ஸோ அதை நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும்போது எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அண்ட் இஃப் அது இல்லை, சப்போஸ் ஓகே ஃபைன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லைக் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு டேலண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது கூட நம்ம இப்போ நான் வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணுறேன், ஆங்கரிங் பண்ணுறேன், எம்சிஸ் பண்ணுறேன், இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூவில் நம்மளை கூப்பிட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசி நம்மக்கிட்ட நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டேன். இட்ஸ் லைக் நம்ம இவ்வளோ நாள் பண்ண ஒர்க்கு ஒரு ரெஸ்பெக்டாக நமக்கு கிடைச்சது. சப்போஸ் இது இல்லை அப்படின்னும் போதும் நான் தான், நான் அதே ஊர்லேருந்து வந்து அதே ஆங்கரிங் பண்ணிவிட்டு அந்த புதுசாக மேக்கப் போடும்போது சந்தோஷப்பட்டு, புதுசாக நம்ம ஒரு சூப்பரான காஸ்ட்யூம் போடும்போது ஹாப்பியாக இருந்து, ஸோ அந்த மாதிரி தானே இருந்தோம். ஸோ சிம்பிளாக இருக்கிறது பெட்டர். வாவ், சூப்பருங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க இல்லையா, இதுவும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, விச் இஸ் நாட், ஐம் நாட் சேயிங் இட்ஸ் பேட் ஆர் குட், பட் வை யூ சூஸ் திஸ், லைக் ஆங்கரிங்கும் பண்ணுறீங்க, சீரியல்ஸ்லேயும் இருக்கிறீங்க, வெப் சீரீஸும் பண்ணுறீங்க, மூவிஸ்லேயும் இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் கண்டிப்பாக. The way you frame things, என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முதலும் நீ முடியும் நீ ஒரு ஓகே ஃபைன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே போய் பார்த்தா அந்த ஃபிலிம்ஸு, அவர் தூக்கியிருந்த கேமரா, அந்த ஸ்கூலு, அவங்களோட எமோஷன்ஸ், இது எல்லாமே என்ன நல்லா வந்துட்டு எனக்கு பிடிச்சிச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சதால தான் நம்ம இதில் வருவோம். ஸோ அப்படி பிடிச்சது, அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஆங்கரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நீங்கள் ஆஃபீஸ் போகலாம் ப்ளஸ் ஆங்கரிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துச்சு. ஓகே ஃபைன், வை நாட் டூ ஜாப்ஸ், நமக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தானே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அப்படியே ஆங்கரிங் பண்ணும்போது கை காலெல்லாம் நடுங்குச்சு. என் சிலர் வந்துட்டு என்ன ஆங்கரிங் பண்ணுற, ரேட்டிங்கே வரல, டிஆர்பியே இல்லை, அப்படியெல்லாம் வந்துட்டு திட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி வரும்போது ஆட்ஸ் வந்தது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவாக வந்துட்டே இருக்கும்போது நம்ம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நம்ம போகணும். இப்போ எனக்கு டான்ஸ் வரலனா நம்ம அதுவே நினச்சிட்டு இருக்கிறதால தான் ஒத்துக்கிறோம். நாலு நாள் வராது, அஞ்சு நாள் வராது, ஆறாவது நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் இடுப்பாவது ஆட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இன்னொரு விஷயம், ஏன் நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங்காக இத்தனை ஒர்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, என்ன மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு வேலை பார்க்குறத தவிர வேறு வேலை வந்துட்டு கிடையாது. எங்களால் சும்மா உட்காரணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், படம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு ஆங்கரிங் பண்ணும்போது எனக்கு மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது. அண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது நான் ஒரு புக் படிக்கும்போது அந்த புக்கில் இருக்க கேரக்டர்ஸ் என்னை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த பசியை வந்துட்டு நான் ஆக்டிங்கில் நான் வந்து தீர்த்துக்கிறேன். அண்ட் இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸாக இப்போ தான் வந்துட்டு ஒரு ஒரு ஒர்க்காக பண்ணுறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்றுக்கு போனால் நெக்ஸ்ட்டுக்கு போனால் இதை விட்டால் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கிடையாது. நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த கேப் வரும். ஒரு படம் பண்ணிவிட்டு இன்னொரு படம் வந்துட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னா ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் எனக்கு சாலிடாக கேப் வரும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு இல்லை எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னா அது வந்து ஒரு அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். நான் எனக்கு பேக்கப் இருக்குது, நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல எனக்கு பேக்கப் இருக்குது அப்படின்றவங்கள வந்துட்டு வெயிட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி அதுக்காக தன்னை க்ரூம் பண்ணிவிட்டு எல்லா விஷயமும் பண்ணலாம். பட் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அது வந்து கொஞ்சம் டைம்
எக்ஸ்ட்ரா வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படுது. அட் த சேம் டைம் என்னால் சும்மா உட்காருறது அப்படின்றது என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருந்தேன். ஒரு டைமில் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஊர் சுற்றுவேன், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன், படம் பார்ப்பேன், இதெல்லாம் பண்ணேன். ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஒர்க் நமக்குன்ட்டு நம்மளே அறியாமல் இந்த ஜாலியாக அந்த மாதிரியெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது நம்மளே அறியாமல் வி லேர்ன் சம்திங் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் எல்லாம் என்னோடய எல்லா லவ்வையும் வந்து என் ஒர்க்கில் நான் கொடுக்குறேன். என்னோடய எல்லா லவ்வும் வந்து எவ்ரிடே மேக் ஷுர் நான் அட்லீஸ்ட் போய் ஒரு 1000 ருபீஸ் ஆகுது ஏர்ன் பண்ணுவேன். ஸோ எல்லா லவ்வும் என்னோடய ஒர்க்காக, அதனால் நான் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வாய்ஸ் ஓவர் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது இதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 ஹவருக்கு வந்து 100 ருபீஸ், 1 ஹவருக்கு 200 ருபீஸ் அப்படி தான் நான் இது பண்ணது. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு டப்பிங் கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது அன்றைக்கி நான் 100 ருபீஸ் ஒர்க் பண்ணதுக்கு நான் வந்து திங்க் பண்ணலை. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வருது.